இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்த அஸ்வினை போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு துளி கூட குறிப்பிடாமல் பேசியிருக்காரு கே எல் ராகுல். இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. பங்களாதேசம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி மிர்பூர்ல நடந்துச்சு. இதுல இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிட்டாங்க. முக்கிய காரணமா இருந்தது அஸ்வினும் ஸ்ரேயாஸ் ஆயிருந்தாங்க. இதனால 2-0 அப்படின்ன கணக்குல தொடரையும் கைப்பற்றிட்டாங்க. ஆட்ட நாயகனா அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டாரு. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பிரதாயப்படி பேட்டியளித்த கேப்டன் கே எல் ராகுல் பேசுகையில், வெளிப்படையா நாங்க சொல்லணும் அப்படின்னா நாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மிகவும் டென்ஷனா இருந்தோம். பங்களாதேஷ் பவுலர்கள் மிகுந்த அழுத்தத்தை எங்க மேல செலுத்தினாங்க. ஆனா எங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு யாராவது ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் அமைச்சு வெற்றியை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரியான அழுத்தம் நிறைந்த நிறைய போட்டியில விளையாடி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த மைதானத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்யறது ரொம்பவே கடினமா இருந்துச்சு. குறிப்பா நியூ பால்ல பேட்டிங் செய்யவே முடியல. பால் கொஞ்சம் பழசாக பேட்டிங் செய்ய கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இறுதியில நாங்க வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய அணியோட பவுலிங் அட்டாக் வெளிநாடுல எப்படி இருக்கும் அப்படின்றத கடந்த சில வருடங்களா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த போட்டியிலும் சிறப்பாகவே தான் இருந்துச்சு. இந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியா கருதி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பேசினாரு. அவரோட பேட்டியில இறுதி வரை அஸ்வின் மற்றும் ஸ்ரேயாஸ் ரெண்டு பேரை பற்றி கே எல் ராகுல் பேசவே இல்லை. குறிப்பா அஸ்வின் 8வது வீரரா களமிறங்கி இத்தகைய சிறப்பான வெற்றியை இந்திய அணிக்கு பெற்று தந்திருக்காரு. அவரு ஒரு சிறிய தவறு செஞ்சிருந்தாலும் அப்படியே தலைகீழா மாறி வங்காளதேச அணிக்கு சாதகமா மாறி இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல நன்றாக விளையாடிய அவரை பற்றி ஏன் கே எல் ராகுல் பேசவில்லை அப்படின்னு ரசிகர்கள் கடுப்புல இருக்காங்க. தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்திலையும் கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.